குட் மார்னிங். ஆர்கியூமெண்ட்ஸ் அது வந்து ஒரு கப்பல் கடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் கடையில் ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு வைங்களேன், இன்னொருத்தவங்களும் பேசுறாங்கன்னு வைங்களேன், நிறைய சமயம் அது ஹீட்டர் ஆர்கியூமெண்ட்டா போகையில சம்மந்தமே இல்லாம தேவையே இல்லாத இல்ல பழசு மறந்து போன நிறைய விஷயங்களை உட்காந்து பேச தொடங்கிடுவாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளியே இன்னும் பெருசாகிடும். ஸோ இப்போ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் அதை அமைதியா கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க நடக்க வேண்டிய பெரிய பிரச்சனைகள் பெரிய தகராறுகள்லாம் தடுக்கப்படும். அட் த சேம் டைம் நீங்க அமைதியா கேட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்ல அடுத்த நாளோ உட்காந்து திரும்ப அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அமைதியா கேட்டு பொறுமையா ஆமா அப்படின்னு ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க கோவப்பட்டு பேசல நிறைய வார்த்தைகளை பேசிடுவாங்க, அதுலயே அவங்களுக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும். திரும்ப நம்ம அவங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணல, அவங்க கரெக்ட் தான், நீ பண்ணதான் கரெக்ட், இல்ல நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு அமைதியா வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான விஷயம் நடக்கும்னா பொறுமையா இருக்கணும். குறிப்பா இந்த சண்டை நடக்கும்போது எதுவும் அவசரப்பட்டு பேசக்கூடாது. ஏன்னா அவசரப்பட்டு பேசுறவங்கள அமைதியா நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே நீங்க சொல்றதுதான் சரின்னு வந்துருவாங்க. இதுல அவங்க சொல்றதா சரி இவங்க சொல்றதா சரின்னு மட்டும் இல்ல, சில சமயம் நம்ம சொல்றது தப்பா இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்றதுக்கும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அவசரப்பட்டு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு பின்னாடி வருத்தப்பட தேவையில்ல. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ஒரு ஆர்கியூமெண்ட்ல அமைதியா இருங்க, கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு உங்களுக்கு நீங்க சொல்றது கரெக்ட்ன்ற விஷயத்தையும் சொல்ல முடியும், சில சமயம் நீங்க சொல்றது கரெக்ட் இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அமைதியாக இருக்கும். Choice is yours. Thank you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுரை பரதேசி. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.